கொண்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த காலை ஆராதனைக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம், தேவனை ஆராதிக்க போகிறோம். இந்த காலை வேளை தேவனுடைய கிருபையும் தேவனுடைய பலனும் நம்மை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று நாம் அவரை நோக்கி பார்க்க போகிறோம். வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல அவருடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அநேகர் நினைக்கிறார்கள், என் பலன், என் திறமை, என் சாமர்த்தியம், என் அனுபவம் என்று எண்ணுகிறார்கள். அப்படி அல்ல, இதெல்லாம் அங்கே வந்துச்சுன்னா அங்கே தேவ ஆவியானவர் செயல்படவே மாட்டார். எப்பொழுதுமே நம்ம தேவ ஆவியானவருக்கு முன்பாக சரணடையணும். ஆண்டவரே எல்லாமே நீங்க தான்ப்பா, நான் ஒண்ணுமே இல்லைப்பா என்று நீங்க சொல்லி பாருங்க. அந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அதனாலதான் சங்கீதக்காரன் சங்கீதம் 143 சொல்றாரு, உம்முடைய நல்ல ஆவி என்னை செமையான வழியிலே நடத்துவாராக என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் நாம் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கணும், ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய ஆவியானவர் என்னை சரியான பாதையில கொண்டு செல்லுங்கப்பா. 10 வசனத்துல சொல்லும்போது சொல்லுவார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலும் என்று சொல்லுவார். ஆண்டவரே ஆவியானவரே நீர் என்னை கொண்டு போ, நீர் என்னை நடத்தும் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளையும் துவங்குவோமே. ஆனால் அதனால் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு பாடல் உண்டு, அருமையான ஒரு பாடல், நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. அவர் இருக்கிற இடத்துல முடியாதது கூட சாத்தியமாகும், அவர் இருக்கிற இடத்துல குறைவுகளெல்லாம் மாறும். அவரை முன்னால வைத்து எதையும் நம்ம செய்தோமே ஆனால் அந்த நாள் நமக்கு வெற்றிகரமாக இருக்கும். பாடலாமா? பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே, நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே, நீர் வந்தால் சூழ்நிலை முடியாததும் சாத்தியமாகுமே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. அவர் இருக்கிற இடத்துல வனாந்திரம் செழிப்பாக மாறும், காடுகளெல்லாம் ஆசீர்வாதமாக மாறும். அவர் இருக்கிற இடத்துல சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாக மாறும். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கலையோ முடியலையோ அதெல்லாம் நடக்கும். வனாந்திர வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நிலமாகுமே, வனாந்திர து பயிர் நிலமாகுமே,
சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே ஆவியானவரே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. பலவீனம் பலமாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியமாகுமே. ரோமர் 6:26 வாசிக்கிறோம், 8:26. அந்தப்படி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறவருமாயிருக்கிறார். பலவீனத்திலே ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள், ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்கள், அது உங்களுக்கு பலனாக இருக்கும். பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே, சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஆவியானவரை மையப்படுத்தி பாருங்கள், தேவ ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. நீங்கள் போகிற இடங்களில் எல்லாம் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். டாக்டர் பால் யாங்கிச்சோ அவர்கள் சொல்வார்களாம், ஆவியானவரே நீர் பேசும், நான் அல்ல, நாம் இருவரும் இணைந்து ஆண்டுடைய ஊழியத்தை செய்வோம் என்று சொல்லுவாராம். ஊழியத்தில் எவ்வளோ ஒரு மகிமை, எவ்வளோ ஒரு பிரசன், எவ்வளோ பெரிய வளர்ச்சி பாருங்க. லூக்கா 12:12 சொல்லுகிறது, நீங்கள் பேச வேண்டியதை ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார். பல நேரங்களில் என்ன செய்வது என்று தெரியாமல், எப்படி செய்வது என்று தெரியாமல், எங்கே போவது என்று தெரியாமல், என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் கலங்கி குழம்பி நிற்கிறோம் அல்லவா. பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை நாடுங்க. ஆவியானவரே, ஸ்பிரிட் ஆஃப் காட், லீட் மீ அண்ட் கைட் மீ அண்ட் ஸ்பீக் டு மீ கேளுங்க. நிச்சயமாக உங்களை நடத்தவர் போதுமானவராய் இருக்கிறார். நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதிக்கிற தேவன் யெகோவா யிரே, ஆமென். ஏராளமான பெயர்கள் உண்டு, யெகோவா ரஃபா, யெகோவா ரோய், எல் ஷடா, எல் ரோய் என்னும் ஏராளமான பெயர்கள் நாம் ஆராதிக்கிறதான தேவனுக்கு உண்டு. எனவே நம்முடைய தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். யெகோவா யிரே,
தந்தையாம் தெய்வம் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. உம் தழும்புகளாலே நாங்கள் சுகமாயிருக்கிறோம். நீர் என் கூட இருக்கிறீர், என் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாட போறோம். பாடலாமா? சிலுவையிலே மரித்தீரே ஐயா, அன்புக்கு ஈடாக இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. வாழ்நாள் முழுவதும் உமக்காகவே வாழ்வேன், நீரே என் வாழ்வின் தேவை. நோடு சேர்ந்து பாடுங்க. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன்.
நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஸ்தோத்திரம் யேசையா, ஸ்தோத்திரம் யேசையா, ஸ்தோத்திரம் யேசையா, ஸ்தோத்திரம். உலகம் வெறுக்கையில் உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த ஒரே ஒரு வாழ்க்கையும் இயேசுவுக்காக அவரே போதும் என்று சொல்லி வாழ்வோம். இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரமானது அல்ல. மனிதனுடைய அன்பு மாய் மாலமானது, மனிதனுடைய அன்பு மாறக்கூடியது, ஆனால் இயேசு மட்டுமே மாறாதவர். எனவே ஆண்டவரே, நீரே எனக்கு நிரந்தரம், நீரே எனக்கு போதும் என்று சொல்லி அவரையே மகிமைப்படுத்துங்க. அவர் உங்களையும் உங்கள் தேவைகளையும் அவர் பார்த்து கொள்வார். காரணம், அவர் பெயர் யெகோவா ஈரே. ஆமேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ பிரசன்னம் உங்களோடு கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ.